அசத்தலான பேச்சாளராக சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமியின் ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை நவம்பர் 13 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்பு. தொடர்புக்கு 7338-24242. ஏதோ 1-2 இடங்களில் முறைகேடு நடந்ததால் ஒட்டுமொத்த கூட்டுறவு சங்கங்களையும் வருமான வரித்துறை முடக்க நினைப்பதாக விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக நேற்று அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், காவிரி டெல்டா மாவட்டங்களில் 267 தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. இவை விவசாயிகளின் பங்கு தொகையை மூலதனமாக கொண்டு செயல்படுகின்றன. இதற்கான நிர்வாக அமைப்பு சங்கத்தின் பங்குதாரர்களான விவசாயிகளின் வாக்குரிமையை பெற்று தேர்தல் மூலம் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தலைவர் மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மகாராஷ்டிராவில் ஒரு சில கூட்டுறவு வங்கிகளில் பெரும் பணக்காரர்கள் 500 கோடி ரூபாய்க்கு மேல் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். அதை அடுத்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் என்ற பெயரால் இந்தியா முழுமையிலும் கூட்டுறவு வங்கிகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு சென்று அவற்றை முடக்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது. மாநில அரசுகளின் நேரடி கட்டுப்பாட்டில் அரசமைப்புப்படி செயல்பட்டு வரும் நிலையில் 1-2 சம்பவங்களை கொண்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் உள்ள கூட்டுறவு அமைப்புகளை ரிசர்வ் வங்கி தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு சென்று மாநில அரசு மற்றும் விவசாயிகளின் உரிமைகளை பறிக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டிற்குள் வந்ததை எதிர்த்து போராடி வருகிறோம். இந்நிலையில் நவம்பர் 8 திடீரென்று வருமான வரித்துறை மதுரை மண்டல முதன்மை ஆணையர் கும்பகோணத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள 267 தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி செயலர்களை கொண்ட கூட்டத்தை நடத்தி கூட்டுறவு சங்கங்கள் வருமான வரி செலுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு கூட்டுறவு சங்கங்களை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ளும் வகையில் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இல்லை என்றால் தீவிரமான போராட்டம் நடத்தப்படும் என்றும் பாண்டியன் எச்சரித்துள்ளார்.